சந்தோஷமான விஷயம். மக்களின் மனம் கவர்ந்த நம்ம தங்கமயில் இப்போ நாகர்கோவில்ல. அக்டோபர் 15 முதல் நாகர்கோவிலில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. தமிழக முதலமைச்சர் அவருடைய நல் வழிகாட்டுதல்படி இன்றைக்கு இந்து சமய அறத்துறையின் வாடகைதாரர்களாக குத்தகைதாரர்களாக இருக்கின்றவர்கள் மாதந்தோறும் வாடகை கட்டுவதற்கு ஏற்கனவே 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி என்ற காலவரை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது அது 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் வாடகை செலுத்துவதற்குண்டான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இணைய வழி மூலமாக அவரவர்களுக்கு உண்டான வாடகை தொகையை தாங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து வாடகை கட்டுவதற்குண்டான வசதி வாய்ப்பினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய நல் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். இந்த இணையதளத்தின் வாயிலாக இணைய வழியின் வாயிலாக வாடகை செலுத்துகின்ற பொழுது மாதம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் நானும் துறையினுடைய செயலாளர் மற்றும் ஆணையாளர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வாடகை எந்தெந்த நிறுவனத்திடமிருந்து எந்தெந்த குடியிருப்புகளில் இருப்பவர்களிடமிருந்து பெறப்பட்டது என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே நேரத்தில் இணைய வழியில் சென்று பார்த்தால் எவ்வளவு வாடகை யார் யார் நிலுவையில் வைத்திருக்கின்றார்கள், யார் யார் இந்த மாதம் கட்டியிருக்கின்றார்கள் என்பதை குறித்தும் அறிந்து கொள்ள உதவுகின்றது. வாடகை கட்டாதவர்கள் இந்த இணையதளத்தின் வாயிலாக மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சற்று சுணக்கமாக இருக்கும் என்பதை அறிந்து உடனடியாக அந்த வாடகை கட்டுவதற்குண்டான வழிவகையிலும் இதிலே காணப்படும். அதே நேரத்தில் இப்படி இணைய வழியின் வாயிலாக வாடகை செலுத்த முடியாதவர்கள் நேரடியாக அந்த திருக்கோயிலுக்கே சென்று கூட வாடகை செலுத்தலாம். அப்படி செலுத்தப்படுகின்ற அந்த வாடகை விவரங்களையும் இணைய வழியிலே கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே திருக்கோயில் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற திருப்பணிகளுக்கு போதிய நிதி ஆதாரம், திருக்கோயிலுக்கு வரவேண்டிய இந்த வருவாயை உரிய முறையில் பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இணைய வழிக்கு முழுவதுமாக ஆக்கப்பூர்வமான அறிவுரை வழங்கி இதை துவக்குவதற்கு காரணமாக இருந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே அனைவருக்கும் வாடகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு சிலர் வாடகை அதிகம் என்று செலுத்தாமல் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். ஒரு சிலர் அந்த வாடகை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் பழைய வாடகையே தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரு குழுவை அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாடகை நிர்ணய குழு, நியாய வாடகை நிர்ணய குழு என்ற ஒரு குழுவை வெகு விரைவில் அறிவிக்க இருக்கின்றார். அதுவரையில் திருக்கோயிலுக்கு வர வேண்டிய வாடகைகள் சுலபமான முறையில் இணைய வழிதளத்தில் செலுத்துவதற்கும் அவருடைய நிலுவை வாடகை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்பதால் தான் இந்த முறையை பின்பற்றியிருக்கின்றோம். கடந்த காலங்களில் மார்க்கெட் கைட்லைன் வேல்யூ இரண்டையும் கணக்கிட்டு இதில் 0.1% வாடகையாக நிறுவனங்களுக்கு மதிப்பீடு அளிக்கப்பட்டிருந்தது. அதில் பல நிறுவனங்கள் 2012ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட அந்த வாடகை 2015ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு கூடுதலாக 15% வாடகையை அதில் உயர்த்தி கட்ட வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தார்கள். அந்த கால அளவு 2018ஐ கடந்து 2021ஐயும் கடந்த சூழ்நிலை இருப்பதால் தான் தற்போது நியாய வாடகை நிர்ணய குழு என்ற ஒன்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்த சொல்லியிருக்கின்றார்கள். வெகு விரைவில் அந்த குழு அறிவிக்கப்பட்டவுடன் இப்படிப்பட்ட வாடகை குறைபாடுகள் முழுவதுமாக அந்தந்த வாடகை குடியிருப்போர்களுக்கு நிச்சயமாக தீர்வு காணப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதேபோல் கட்டிடங்கள் மனைகள் இவற்றிற்கும் தொடர்ந்து வாடகைகள் நிர்ணயம் செய்யப்பட்டு அப்படி வாடகை தேதி முடிவுற்றவுடன் அவர்களுக்கு நினைவூட்டலையும் அந்தந்த திருக்கோயிலை சார்ந்த அந்த சொத்துக்களின் அரங்காவலர்கள் இருப்பவர்கள் நினைவூட்டலும் செலுத்தி வருகிறார்கள். நிச்சயம் பல ஆயிரம் ஏக்கர்கள் இப்படி வாடகை விட முடியாத சொத்துக்கள் இருக்கின்றன. தற்போதுதான் அவையெல்லாம் கண்டறியப்பட்டு அவைகளுக்கு முழுவதுமாக வேலி அமைக்கப்பட்டு பவுண்டரிகள் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகின்றது. ரேவர் கருவியின் மூலமாக கூட இப்பொழுது சொத்துக்களை அளவீடு செய்து கிட்டத்தட்ட 5000 ஏக்கருக்கும் மேற்பட்ட இடங்களை இப்பொழுது ரேவர் கருவியின் வாயிலாக மதிப்பீடு செய்யப்பட்டு அவைகளுக்கு ஃபென்சிங் போடுகின்ற வேலையும் அதேபோல் எச்ஆர்என்சி என்ற கற்கள் பதிக்கின்ற வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் ஒரு சில நிலங்களை வாடகைக்கு விடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கின்றது. அதையும் சீராய்வு மனுவாக நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று இப்படிப்பட்ட பயன்பாட்டில் இல்லாத விலை மதிக்க முடியாத இந்த விலை மதிப்புள்ள இந்த நிலங்களை வாடகைக்கு கொண்டு வந்து அந்தந்த திருக்கோயில்களுக்கு பயன்படுகின்ற அளவிற்கு ஒரு வருவாயை பெறுவதற்கான திட்டமும் இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொண்டிருக்கின்றது. எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த அரசை தம்பிக்க செய்ய முடியாது என்றால் இந்த அரசை நடத்துகின்றவர் ஒரு செயல் வீரர், களத்திலே நின்று பல வெற்றிகளை குவித்த ஒரு களப் போராளி, 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். இப்படியெல்லாம் இந்த அரசை ஸ்தம்பிக்க வைக்க பாஜக போல் ஒரு 100 பாஜக கட்சிகள் வந்தாலும் முடியாது என்பது ஒரு புறம் இருந்தாலும் நம்மை பொறுத்தளவில் ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதல்படிதான் முழுவதுமாக கொரோனா நோய் தொற்றை பொறுத்தளவில் கையாண்டு வருகிறோம். நேற்றைக்கு கூட நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும், மத்திய அரசாங்கத்திலிருந்து அதாவது மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லால் அகர்வால் அவர்களும் அதேபோல் நிதி ஆயோக் சுகாதார உறுப்பினர் டாக்டர் வி கே பால் அவர்களும் ஒரு சுற்றறிக்கையை மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த கொரோனா அலை என்பது முழுவதுமாக அடங்கிவிட்டது என்று யாரும் நினைக்கக்கூடாது. இந்த மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்திலே இந்த கொரோனா நோய் தொற்று அலை வேகமாக பரவக்கூடும். ஆகவே அதிகமாக கூட்டங்கள் கூடுகின்ற நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒன்றிய அரசை எதிர்த்து போராட வேண்டிய அந்த கட்சியினர் தமிழக அரசை எதிர்த்து போராடுவதுதான் விந்தையாக இருக்கின்றது. கொரோனா நோய் தொற்று இல்லை, தாராளமாக கூட்டங்கள் கூட்டலாம், தாராளமாக கூட்டங்கள் சேர்வதற்கு அனுமதிக்கலாம், திருவிழாக்களுக்கு அனுமதிக்கலாம் என்று ஒன்றிய அரசிடமிருந்து சுற்றறிக்கை பெற்றுத்தந்தால் உடனடியாக அதை நிறைவேற்ற தமிழக அரசு தயாராக இருக்கின்றது. போராட்டம் திசை மாறி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்த நேரத்தில் உணர்த்த கடமைப்பட்டுள்ளோம். இன்னும் கூட பள்ளிகள் வந்து 1ஆம் வகுப்பு முதல் நவம்பர் மாதம் தான் குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர முழுவதுமாக திறக்கப்படவில்லை. 9, 10 மாணவர்களுக்கு தான் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. கல்வி என்பது 1.5 ஆண்டுகளை கடந்து நேரடியாக கல்வி கற்கின்ற நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அதிலும் முழுமையாக கொரோனா நோய் தளர்வுகளை அதேபோல் கொரோனா நோய் தொற்றுகளை 2 முறை கொரோனா தடுப்பூசி பெற்றவர்கள் முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி போன்ற உபயோகப்படுத்தித்தான் அந்த பள்ளிகள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. நாங்கள் கூட இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சொந்தமான பள்ளியை இப்போது நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த பள்ளியில் கூட 9 முதல் 12 வரை இருப்பவர்கள் 275 மாணவர்கள் என்றாலும் 150 லிருந்து 160 மாணவர்களுக்கு தான் ஒரு நாளைக்கு பாடங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். அதனால் கொரோனா நோய் தொற்று இல்லாத வகையில் சமூக இடைவெளியோடு பள்ளிக்கூடங்கள் மற்றவர்கள் செயல்படுகின்றன. திருக்கோயில்களில் அப்படி காவல்துறை வைத்து திருக்கோயிலின் உள்ளே காவல்துறை வைத்து கட்டுப்படுத்த முடியாது. இது பக்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் தான் இந்த 3 நாட்கள் விடுமுறை நாட்களில் இந்த தரிசனத்திற்கு முழுவதுமாக மறுக்கப்படுகின்றது. ஆனால் தெய்வத்திற்கு நடக்க வேண்டிய அனைத்து 1 கால பூஜை 4 கால பூஜை 6 கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன.
தனியார் திருக்கோயிலை பொறுத்த அளவில் எங்கு கூட்டாக வழிபாடு நடைபெறுகின்றதோ அங்கு ஏதாவது பிரச்சனைகள் என்றால் இந்து சமய அறநிலையத்துறை தலையிடலாம் என்று இருக்கின்றது. பிரச்சனைகள் இல்லாமல் அவர்கள் சொந்த இடத்தில் சொந்தமாக அவருடைய செலவில் உருவாக்கப்பட்ட திருக்கோயில்களை பொறுத்தளவில் சிறந்த முறையில் நடைபெறுகின்ற திருக்கோயில்களில் நிச்சயம் இந்து சமய அறநிலையத்துறை தலையிடாது. தவறுகள் ஏதாவது நிகழ்ந்தால் அது குறித்து புகார்கள் வரப்பெற்றால் இந்து சமய அறநிலையத்துறை அது குறித்து விசாரிக்கும். தவறென்றால் அதற்குண்டான நடவடிக்கை சட்டத்திற்குட்பட்டு எடுக்கும். முடிஞ்சிச்சா? எல்லாரும் கேட்பீங்கன்னு நினச்ச கேள்வி யாரும் கேட்கலையே. எங்களை சாதாரணமாக விட்டு போயிடுறீங்களே, நாங்களே சொல்லக்கூடாது, நீங்களாக தான் கேட்கணும். பிஆர்ஓ யாரும் கேட்க மாட்டேன். நீங்கள் சரி ரைட்டு. ஆமாம், நேற்றைய தினம் பெறப்பட்ட உயர்நீதிமன்ற ஆணை கூட நம்முடைய துறைக்காக வாதாடுகின்ற அரசு வழக்கறிஞர்களுடைய வாதத்திறமையால் நேற்றைக்கு நீதிபதி அவர்கள் எங்களுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார். இந்த நேரத்தில் நான் அறிவுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு கட்சியினுடைய பெருந்தலைவர் என்று தன்னை பறைசாட்டி கொண்டிருப்பவர் குயின்ஸ்லாண்டை இந்து சமய அறநிலையத்துறை மீட்குமானால் நான் இந்து சமய அறநிலையத்துறை பற்றி பேசுவதையே நிறுத்திக்கொள்வேன் என்று கூறினார். அப்பொழுதே நிருபர்கள் கேட்டபோது நான் பதில் சொன்னேன், நிச்சயம் இந்த குயின்ஸ்லாண்டு விவகாரத்தில் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. வருவாய்த்துறையோடு பதில் மனுக்கள் அவர்கள் அளிக்கின்ற விளக்கங்களுக்கு பதிலை தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் அந்த இடத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருப்பது இன்னார் இனியவர் என்று பாராமல், தவறு என்று தெரிந்தால் இறை சொத்து இறைவனுக்கே என்ற தாரக மந்திரத்தின்படி இறைவனுக்கு உண்டான சொத்துக்கள் என்றால் அது யாரிடம் இருந்தாலும் மீட்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் என்று அப்பொழுதே நான் எடுத்து கூறினேன். அந்த வகையில் இந்த குயின்ஸ்லாண்டை வெகு விரைவாக இந்து சமயத்துறை கைப்பற்றும் என்றேன். நேற்று சட்ட போராட்டத்தால் அதற்கு நீதி கிடைத்திருக்கின்றது. நிச்சயம் அந்த இடத்தை நீதிபதி வழிகாட்டுதலின்படி அவர் கூறிய அந்த கால அளவிற்குள் அந்த இடத்தை மீட்போம். ஆனால் உங்கள் முன்னால் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை, மீட்கப்பட்டு விட்டால் நான் இந்து சமய அறநிலையத்துறை பற்றி இனி பேசவே மாட்டேன் என்று ஒருவர் கூறியிருக்கின்றார். அவரிடம் இது சம்பந்தமாக ஏதாவது கேட்க முடியும் என்றால் கேட்டு பதில் பெறுங்கள். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து தன் பாதையிலிருந்து விலகாது, வெளிப்படைத்தன்மையை முழுமையாக கடைபிடிக்கும், இறைவனுக்கு பக்தர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து இறைவனுடைய தேவைகளையும் பக்தருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற ஒரு துறையாக இந்து சமய அறநிலையத்துறை செயல்படும். நேற்றைய தினம் கூட நம்முடைய சென்னை கங்காதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தை பார்வையிட்டிருக்கின்றோம். சுமார் 90 லட்சம் செலவிலே மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் அந்த குளமும் அந்த பட்டியலே. நேற்றைக்கே நானும் நம்முடைய ஆணையாளர் அவர்களும் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையாளரும் தொடர்பு கொண்டவுடன் அவர் அந்த திட்டத்திலே எடுத்துக்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார். இதுபோன்று சென்னையிலே இருக்கின்ற அனைத்து நிலைகளிலும் குளங்கள், திருத்தேர்கள், அதேபோல் நந்தவனங்கள், திருக்கோயில்கள் ஆகமதிப்படி 12 ஆண்டுகள் கடந்து எங்கெல்லாம் குடமுழுக்கு நடைபெறவில்லையோ அவைகளை முழுவதுமாக கணக்கிட்டு பட்டியலிட்டு தொடர் நடவடிக்கையாக அதற்கு ஒரு கால அளவை நிர்ணயித்து பணியாற்ற திட்டமிட்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் சென்னையிலே இருக்கின்ற இணை ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள், இஓக்களுடைய கூட்டம், செயலாளர், துறையினுடைய செயலாளர், நம்முடைய துறையினுடைய ஆணையாளர், கூடுதல் ஆணையாளருடைய தலைமையிலே நானும் பங்கேற்கின்ற கூட்டம் நடைபெற இருக்கின்றது. சென்னையிலே குறித்த காலத்தில் நடைபெற வேண்டிய அனைத்து திருப்பணிகளையும் முழுமையாக நடத்துவதற்குண்டான நல்லதொரு ஆலோசனை கூட்டம் அது. அதேபோல் நம்முடைய மானிய கோரிக்கை அறிவிப்பிலே குறிப்பிட்டிருந்த அனைத்து பணிகள் குறித்தும் நாளை கலந்தாய்வு செய்ய இருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி துறையுடைய செயலாளர், நம்முடைய ஆணையாளர் அவர்களை வழிகாட்டுதல்படி மாவட்டமாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி
துறையிலே துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் அந்த அறிவிப்புகளுக்கு அப்பாற்பட்டு தேவைப்படுகின்ற அனைத்து திட்டங்களையும் நம்முடைய கவனத்தில் ஒரு கலந்தாய்வை மேற்கொண்டு தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் இந்து சமய அறநிலையத்துறை பிரகாசமாக தகத்தகாயமாக ஒளிர்வதற்குண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வோம். அது மொல்லமாக கேறீங்க அது வண்டி அது சுதந்திர நாட்டில் அனைவருக்கும் இருக்கின்ற ஜனநாயக உரிமை அது. அவர்கள் செல்வதை நாம் தடுக்க முடியாது. ஆனால் சட்டப்படி அந்த இடத்தை மீட்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து கண்காணித்து அந்த இடத்தை மீட்பதற்குண்டான நடவடிக்கையில் இந்து சமய அறநிலையத்துறை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளும். வேற ஏதாவது யோசனை பண்ணுங்க. திருவண்ணாமலைக்கு சென்று கேட்டால் இதற்கு பதில் நிச்சயம் கிடைக்கும். நம்மை பொறுத்தளவில் ஏதோ புதிதாக இந்த திட்டத்தை நாம் அறிவிக்கவில்லை. ஏற்கனவே 1976 இந்த நடைமுறை இருந்து வந்தது. 2000 கூட இது குறித்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. கடந்த 10 செயலற்று நிர்வாக சீர்கேடு நிறைந்திருந்த இந்த துறையில் இந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பல மாற்று பொன்னினங்கள் உண்டியலில் காணிக்கையாக வருகின்ற இந்த நகைகள் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நகைகளை உண்மையாக தெய்வத்திற்கு பயன்படுகின்ற நகைகளை நிச்சயமாக உருக்க மாட்டோம். மன்னர்கள் காலத்தில், ஜமீன்தார்கள் காலத்தில், செல்வந்தர் காலத்தில் கொடுக்கப்பட்ட எந்த நகையையும் ஒரு குண்டுமணியிலோ கூட உருக்குகின்ற எண்ணம் இல்லை. இப்படி உண்டியில் பெறப்பட்ட நகைகள் அந்தந்த திருக்கோயிலே தேங்கி இருக்கின்றன. இதில் தெய்வத்திற்கு பயன்படுகின்ற நகைகளை தவிர்த்து மற்ற நகைகள், சிறு சிறு நகைகள், ஒரு மூக்குத்தி அல்லது கண்மலர் அல்லது உடைந்த நகைகள், இந்த நகைகளை தனியாக பிரித்து அவைகளை இங்கே எடையிட்டு அதில் பதித்திருக்கின்ற விலை மதிப்பு மிகுந்த கற்களாக இருந்தாலும் அதையும் தனியாக பிரித்தெடுத்து அந்த நகைகளை எந்த வகையிலும் உருக்குகின்ற எண்ணம் இல்லை. இந்த நகைகளை ஒன்றிய அரசினுடைய மும்பையில் இருக்கின்ற உருக்கு ஆலைக்கு கொண்டு சென்று உருக்கப்போகிறோம். அந்த தங்க பிஸ்கட்டுகளை பெற்று வைப்பு நிதியில் வைக்கப் போகின்றோம். அதில் வருகின்ற வட்டித்தொகையை எந்தெந்த திருக்கோயில் நகைகளோ அந்தந்த திருக்கோயிலுக்கு பயன்படுத்தப் போகின்றோம். அதோடு மட்டுமல்ல, அப்படி வைப்பு நிதியில் வைக்கப்படுகின்ற அந்த தங்க கட்டிகள் ஏதாவது அந்த திருக்கோயிலுக்கு தங்கத்தால் குறையோ அல்லது திருத்தேர்களுக்கு உண்டான ஏதாவது பயன்பாட்டிற்கோ வேண்டுமென்றால் உடனடியாக அந்த வைப்பு நிதியை ரத்து செய்வதற்கும் அதிகாரம் இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தால் அண்டை மாநிலமான திருப்பதியில் கூட இந்த நடைமுறை தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ஏன் நம்முடைய நாட்டிலே கூட, தமிழ்நாட்டிலே ஏற்கனவே இப்படி உருக்கி பெறப்பட்ட தங்கக்கட்டிகள் ஸ்ரீரங்கம், சமயபுரம் கோயில்களிலே வைப்பு நிதியிலே வைக்கப்பட்டு அந்த வைப்பு நிதியை திருக்கோயில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது 10 காலம் தொடர்ந்து தேங்கியிருப்பதால் இந்த நகைகளால் எந்த விதமான லாபமும் அந்த திருக்கோயில்களுக்கு இல்லை. இது கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நகைகளை உருக்கக்கூடாது, உருக்க முடியாது என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, அந்த தெய்வத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பக்தர்கள் காணிக்கையாக அளிக்கிறார்கள். இப்படி வருகின்ற வைப்பு தொகை, அந்த வைப்பு தொகையில் வருகின்ற நிதியை அந்த தெய்வங்களுக்குத்தான் நாம் செலவிடுகின்றோம். ஆகவே அந்த திருக்கோயில் பக்தர்கள் காணிக்கை முழுமையாக இப்படி மேற்கொண்டால்தான் அவர்களுடைய அந்த நேர்த்திக் கடனும் நிறைவேறும் என்பதை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வகையிலும் இன்று வரையில் இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான நகைகள் ஒன்றை கூட உருக்க மாட்டோம். இந்த 10 பயன்பாடில் இல்லாமல் இருக்கின்ற தெய்வத்தின் உபயோகத்திற்கு போக மீதம் இருக்கின்ற நகைகளைத்தான் உருக்கப் போகிறோம். அதில் வருகின்ற வருமானத்தை முழுமையாக அந்த திருக்கோயிலுக்குத்தான் பயன்படுத்தப் போகின்றோம். அப்படி அந்த திருக்கோயிலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அந்த நேர்த்திக்கடன் செய்த பக்தர்களுடைய அவர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேறும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து.